ubilux rockfort pins மத்த டீம் எல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க டீம்ல அதிரடியா சுனில் நரேன் வந்து ஓப்பனிங் இறக்கினாங்க கே கே அப்புறம் அஸ்வின் வந்து திடீர் நடு ஆட வச்சாங்க ஆர் ஆனா சிஎஸ்கே இன்னும் அந்த பழைய ஃபார்ம்ல அவுட் நாங்க வரவே மாட்டோம் நாங்க எப்படி டெம்ப்ளேட் போட்டுருக்கோமோ அதேதான் அப்படின்றாங்க இவங்க வந்து ஒரு பிளேயர் ஆட மாட்டாங்கன்னா அவங்க டக்குனு தூக்கி போட மாட்டாங்க சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி கடைசி என்னைக்காவது நல்லா அடிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த வகையில பார்த்தா இப்போ ரஹானியை சொல்லலாம் ரஹானி வந்து மிகப்பெரிய வேஸ்டா தெரியுது அவர் நத்த வேத்தில் ஊந்துட்டு இருக்காரு பத்து மேட்ச் அவர் ஆடி இருக்காரு அதை பத்து மேட்ச் அவரோட டோட்டல் வந்து இருநூத்தி எட்டு ரெண்டு அது ஸ்ட்ரைக் ரெட் வந்து நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி இருபத்தி அப்படிதான் இருக்கு ரொம்ப கம்மியா ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் எதுக்காக அவர் கட்டிட்டு இழுத்துட்டு இருக்கணும் ஷார்துல் தாக்கூர் கூட இவங்க வந்து ஒரு பவர் பிளே இறக்கி விட்டு பார்க்கலாம் ஏன்னா பவர் பிளேல ஒரு எழுபது ரெண்டு எடுத்தாங்கன்னா இவங்க யாரும் கை பிடிக்க மாட்டேங்குது ஆனா அந்த மாற்றங்களை வந்து சிஎஸ்கே பண்ண மாட்டேங்குது தோனிக்கு வந்துட்டு அவருடைய கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கு அவரால வந்து ரொம்ப தசை பிடிப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்றதால அவரால ஓட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் தோனி வந்து கான்வாய் ஆடுறது சில மேட்சஸ் வந்து அவர் அவாய்ட் இருப்பாரு ஆனால் கான்வாய் இல்லாததால தான் அவர் வந்து இந்த சீரிஸ் ஃபுல்லாக ஆடிட்டு இருக்காரு

வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூப் சேனல் ஸோ ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த நிலையில வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களா நிலையில தான் இப்போதைக்கு இருக்கும் சரி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க பிளே ஆஃப் போவோமா இல்ல மாட்டோமா சார் அது சிஎஸ்கே பேட்டர்னே வந்து கடைசி கட்டத்துல போறது தான் ஆனா இந்த தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனா இன்னும் சிஎஸ்கே கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு ஏன்னாக்கா சிஎஸ்கே நிர்வாகி ஒருத்தரோட சொல்லிருக்காரு கிட்டத்தட்ட நாங்க ஒரு பி டீம் வச்சு தான் ஆடுறோம் ஏன்னா முக்கியமான பிளேயர்ஸ் வந்து டெவன் கான்வா இல்ல இப்போ பத்ரினா போயிட்டாரு முஷ்தபிசூர் போயிட்டாரு தீபக் சாகருக்கு அடிப்பட்டுக்குன்னு செகண்ட் லெவல் டீம் வச்சு தான் ஆடுறாங்க அதனால எந்த அளவு மேட்ச் வந்து ஆறு கூட இருக்கு அந்த ஆர்ஆர் கூட இருக்க மேட்ச் தான் வந்து சிஎஸ்கே போகுமா போகாதான்னு டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கா மற்ற ரெண்டு மேட்ச்ல வந்து ஏதாவது உள்ள தோத்தாலும் அந்த ஆறு ஆட்டி தோற்றுனோம்னாக்கா இவங்க வெளியே வந்துடுவாங்க அதனால ஆறு ஆர்டர் இருக்கிற மேட்ச் எப்படியா ஜெயிட்ஸ் ஆகணும் அப்படின்னு மோஸ்ட்லி ஜெயிச்சு தான் நினைக்கிறேன் சார் ஏன்னா நம்ம சேபாக்ல வேற நடக்க போகுது லைக் அவங்களோட வந்து நல்லா பெர்ஃபார்ம் பட் பண்ணிருக்காங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல நம்ம ஹோம் கிரவுண்டு வேற செய்யுது

போன வருஷம் நடந்த அண்டர் நைன்டி வேர்ல்டு கப்பில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக இருந்திருக்கார் அவரெல்லாம் வாங்கி சும்மா வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அந்த புரட்சி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இந்த சுனில் நாராயண் மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க ஷர்துல் தாக்கூர் கூட இவங்க வந்து ஒரு பவர் பிளே இறக்கி விட்டு பார்க்கலாம் ஏன்னா பவர் பிளேல ஒரு எழுபது ரன் எடுத்தாங்கனா இவங்க யாரும் கை பிடிக்க மாட்டேங்குது ஆனா அந்த மாற்றங்களை வந்து சிஎஸ்கே பண்ண மாட்டேங்குது பாத்தீங்கன்னா இந்த பவர் பிளேல வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் வித் டீம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஹண்ட்ரட்லாம் கூட போயிட்டாங்க எஸ்ஆர்எஸ்லாம் சிஎஸ்கே அந்த டாப் ஆர்டர் வந்து ரொம்ப வீக்கா வந்து எல்லாருமே சொல்றாங்க சார் வந்து நம்ம லைக் ரச்சின் வந்து நாலு மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணல டக்குன்னு அவங்க வெளியே எடுத்துட்டாங்க என்ன ரீசன்ஸ் தெரியல இன் கேஸ் இவர் நம்மளோட மொய்நிலை வந்து இப்ப எப்படி பிளே ஆஃப் வரும்போது அவர் போயிருவாரு நிறைய பேர் சொல்லணும்னா அவரை வந்து ட்ரை பண்ணலாம் சின் ஒரு சிலர் வச்சுட்டு இருக்கா இப்ப ரஹானி மாதிரி ஆட்கள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க ஆனா ரச்சின் ரவிந்தா ரெண்டு மூணு சான்ஸ்லயே ஒரு தூக்கி போட்டது எல்லாம் ரொம்ப பாவமா தான் இருக்கு அந்த அதே மாதிரி என்ன சொல்லணும்னா பாத்தீங்கன்னா இந்த நம்ம பழைய சிஎஸ் டெம்ப்ளேட் வந்து ஸ்பின்னர் யூஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க ஜடேஜாவா இருக்கட்டும் மொய்னிலியா இருக்கட்டும் ஹர்பஜன் சிங் இந்த எல்லாமே தோனியோட கேப்டன்ஷிப்ல ஒரு பன்னெண்டு ஓவர் நம்ம ஸ்பின் பார்க்க முடியும் பட் ஆனா ருத்ராஜ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஓர் பாக்குறது கூட கஷ்டமா இருக்கு கவரப்படாதீங்க நடக்கும் எனக்கா இப்ப வேற பிளேயரே இல்ல இவருக்கு சாண்ட்ரேட்டர கொடுத்தாகணும் தீட்சா கூட இல்ல நினைக்கிறேன் சாம்பிள் தான் கொடுத்தாங்க ஸோ வந்து ரெண்டு ஸ்பில் சீனிமே இருப்பாங்க வேற வழி இல்லாத இருப்பாங்க அப்படின்னு இல்லை அதே தான் வந்து சொல்ல வந்தேன் ஏன்னா இப்போ மேபி ருத்ராஜோட கேப்டர்ஷிப் வந்து ரொம்ப டிஃபராக இருக்கும் தோனியை விடங்கிற மாதிரி எல்லாம் டிஃபராக இருக்கு ஆனாலும் இன்னும் தோனியோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து வெளியே வந்து யாரும் சொல்ல முடியல ஏன்னா தோனி அந்த பழைய சென்டிமெண்ட் இருக்குது லாலா லால அந்த சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா யாரையும் விடக்கூடாது வயசானவங்களா இருந்தாலும் மோசமானாலும் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்றதா இருக்கலாம் அந்த காலத்தை கேதார் ஜாதவ் வந்து பத்து மேட்ச் பன்னெண்டு மேட்ச் ஆட வச்சிருக்காங்க அவர் அதே மாதிரி பிரகானை சான்ஸ் கொடுக்கறது அந்த இதுல இருக்கு இப்போதைக்கு சிஎஸ்கே போட்டி அந்த டீம் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா எல்எஸ்சி தான் சார் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம நம்ம வந்து தேர்ட்ல இருக்கும் அவங்க வந்து போர்த்து கிட்ட வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பிளே ஆஃப் போது நம்ம வந்து கிட்டத்தட்ட எஸ்ஆர்எச் எல்எஸ்சி தான் வந்து பயங்கரமான போட்டி இருப்போம் அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் யார் பிடிக்கப் போறாங்க போது ஒன்னு சிஎஸ்கே எல்எஸ்ஜி இல்லைன்னா நம்மளோட எஸ்ஆர்எச்சா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு சார் எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃபேவரட் ஆயிடாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நல்லா அடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பேட்ஸ்மேன் எப்படி ஆடுறாங்கன்றது எல்லாருமே தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி அவங்கள தூக்கிறாங்க அவங்கள தூக்கினா அடுத்த கட்ட பிளேஸ் வந்து சரி ஆட மாட்டேங்கிறாங்க அண்ட் இந்த நம்ம கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணி பாத்து வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே வந்து கண்டிப்பா பிளே ஆஃப் போயிருங்க மாதிரி தான் இருக்கு ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் எல் எஸ் கியூசஸ் இருக்கு அதுல கண்டிப்பா ஒரு டீம் நம்ம தோத்துருவோம் நம்ம வந்து ஏதோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாலே வந்து பிளே ஆஃப் போயிருவோங்கிற நிலைமையில தான் சார் இருக்கும் ஆமா கண்டிப்பா ஸ்டெம்புக்கு பின்னாடி தோனி இருக்கிற நடந்து நடந்து தீரும் தோனி வந்து இந்த ரொம்ப பின்னாடி வராரு நைன்ல எல்லாம் இறங்குறாரு நிறைய கிரிக்கெட் பேஸ் கூட இதை பத்தி இப்ப ஹர்பஜன் சிங் கூட வந்து நயன்த் பிளேஸ் வர்றதுக்கு வந்து ஒரு போல யூஸ் பண்ணலாமே அப்படின்றாங்க ஆக்சுவலி அதுக்காக ஒரு சிஎஸ்கி சைடுல இருந்து வந்திருக்கு இருக்கு அது என்னக்கா தோனிக்கு வந்துட்டு அவருடைய கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அவரால் வந்து ரொம்ப தசை பிடிப்பு அவர் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதால அவரால் ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் தோனி வந்து கான்வாய் ஆடுறத சில மேட்சஸ் வந்து அவர் அவாய்ட்டே பண்ணியிருப்பார் ஆனால் கான்வாய் இல்லாததால தான் அவர் வந்து இந்த சீரியஸ் ஃபுல்லாக ஆடிட்டு இருக்கார் அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட வந்துட்டு ஓடி ஓடி ப்ராக்டிஸ் கால் வலி அதிகமாகி அடுத்தது மேட்ச் ஆட முடியாமல் போயிடுமோன்ட்டு நின்று அடிக்கிறதான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு முன்னே தோனி வந்து ரன்னிங் மீட்டி இந்த விக்கெட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனாலும் அவர் அவருக்குன்னு யாரும் ஓட முடியாது ஆனால் அப்படிப்பட்ட தோனி வந்து அன்னைக்கு டெரல்ட் மிச்சல் வந்து அவர் ரெண்டு ரன் ஓடிட்டாரி இவர் ஓடாமல் தானே அந்த கால் வழி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் ப்ராக்டிஸ் பண்றதே நின்று அடிக்கிறதா ஸோ பண்றாரு அப்படிப்பட்ட சூழல்ல அவரால் ஓட முடியாதுன்றதால தான் அவர் வந்து கடைசியில் வர மாட்டேங்கிறார் லாஸ்ட் ஒரு டென் டென் பால்ஸ் ஸ்விங்கில் அடிச்சு எவ்வளவு ரன் ஏற்ற முடியுமோ அது ஏத்ததுன்னு இருக்காரு ஆனால் சிஎஸ்கேவே கிட்டத்தட்ட தோனி இல்லாம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும் அதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அது பண்ணுவாங்கன்னு அண்ட் இப்போ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டோம் சார் அதாவது பிளே ஆஃப் நோக்கி போயிட்டு இருக்கோம் சிஎஸ்கே வந்து கண்டிப்பா பிளே ஆஃப் போயிருவாங்கன்னு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு மத்தியிலுமே சரி பிளேயர்ஸ் மத்தியிலுமே சரி சோ இன்னுமே சிஎஸ்கேவோட ஓட அந்த டீம் செட்டே ஆகல ரொம்ப ஷபில் பண்றாங்க மாதிரி என்ன பண்ணா பிளே ஆஃப்ல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் சார் டீம் ஷபுள்ன்ற அது நம்ம கையில இல்ல எனக்கு இவரோட பிளேஸ் போயிட்டாங்க என்ன ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு அதான் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் தேவை ருத்ராஜ் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அவர் கடைசி வரைக்கும் கிரவுண்ட்ல நிக்கட்டும் அவரை சுத்தி எல்லாருமே ஆடணும் அதுக்கு வந்து ஒரு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் வந்து பவர் பிள்ளை நிச்சயமா அடிச்சாகணும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ரச்சின் ரவீந்திர தொடக்காட்டக்கராக கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் இன்னொன்னு சொன்ன இல்லையா அந்த ஷர்துல் தாக்கூர் மாதிரி யாராவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தேவை அதாவது இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் தெரிஞ்சிருக்கு அவங்க ஒரு டென் ஹவர் ஆடுவாங்க அதுக்கப்புறம் துபாய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆரிசாமி சிக்ஸ் அடிப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு கடைசியில் தோனி வந்து ஒரு அடிப்பார் அடிப்பாரு அதை மாற்றணும் அதை மாற்றுறதுக்கு என்ன அப்படின்னாக்கா ஒரு ஷர்துல் தாக்கூரியோ இல்ல மொயின ஒரு மேட்ச் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா தொடர்ந்து ட்ரை நல்ல தாக்கூர சர்பிரைஸ் எலிமெண்ட் திடீர்னு அடிச்சு ஆடுவாங்க அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்தாங்கனா சிஎஸ்கேக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பேசும்போது லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சாவே கோல்டன் டக் வாங்கினாரு சார் ஆமா வேர்ல்ட் கப் செலக்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு பூரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியல சொல்றேன் திருஷ்டி பட்டு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க வேர்ல்ட் கப் செலக்ட் ஆனவங்க யாருமே ஆடல அப்படின்ட்டு ஆனா நீங்க கவனிச்சிங்கனாக்கா வேர்ல்ட் கப் செலக்ட் ஆனவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வந்து இருக்காங்க இவங்க எல்லாம் ஏன் எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டாங்க ஆனா வேர்ல்ட் கப் டீம் செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா மூணு விக்கெட் எடுத்திருக்காரு மிக முக்கியமா அப்புறம் அதிவேக செஞ்சுரியை வந்து சூரியகுமார் யாதவ் எடுத்திருக்காரு ஸோ ஐபிஎல் ரசிக்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்தியன் டீம் நம்ம நேசிக்கிறோம் நம்ம ஹார்ட் வந்து இந்தியன் டீமோட தான் இருக்குது இவங்களாம் திரும்பி வர்றதை பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு எதிராக ஆடினா கூட இவங்கெல்லாம் நல்லா ஆடுறத பார்க்கும்போது ஆடரா இந்தியாவுக்கு நல்ல ஃப்யூச்சர் போல் இருக்கே அப்படிங்கிற நம்பிக்கை வருது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் மேலேயும் ஒரு சின்ன நம்பிக்கை வந்துட்டு இருக்கு அதை நம்ம டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ப நம்ம நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸை பத்தி பேசணும் சார் கண்டிப்பா பவுலர்ஸ் பத்தி நம்ம பேசிய ஆகணும் பத்திரானா இல்ல தீபக் சாகர் இல்ல முஷ்டி இல்ல ஸோ நல்ல ஒரு பவுலிங் லைன்அப் இல்லையோ அப்படின்னு தோணுது அதே மாதிரி டெப்தில் போவது நம்ம பவுலிங் இல்லையோன்னு தோணுது ஆமா இல்லை அந்த அவங்க அளவுக்கு இல்லை ஆனா இப்போ க்ளீஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்புறம் சிரண்ஜித் சிங் தன் கொடுத்த வாய்ப்பு வந்து நல்லா பயன்படுத்திட்டு இருக்காரு அவர் தொடர்ந்து ஆடுவார் இதே இதே மாதிரி பந்து பகிர்ந்து அப்படின்னு நினைக்கிறோம் அவர் ஷர்துல் சா நீங்க நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஒரு சில மேட்ச் அடிவாங்கனாலும் ஒரு சில மேட்ச்சில் அவர் ஃபைட் பேக் பண்ணுவார் இந்த மூணு பேருக்கிட்ட தான் நம்மளுடைய என் சிறுக்குன்னு நினைக்கிறேன் அவங்க கையெல்லாம் இருக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியல எனக்கா பெரிய பெரிய தான் போயிட்டாங்க இருக்கிறவங்க சமாளிங்க அப்படின்னு போது இன்னொரு விஷயம் அதிரடியார பேட்ஸ்மென்பு மற்ற டீம்ல இருந்து காணாமல் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப இங்கிலாந்து ஃபில் சால்ட் போற அந்த மாதிரி அதிரடியான பேட்ஸ்மேன் கொஞ்சம் அவங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் போயிட்டு இருக்காங்க அதனால் அவங்க எல்லாம் பலவீனமாகும் போது நம்மளுக்கு இருக்கவங்க எல்லாமே பலவீனமான பிளேயர்ஸ் தான் ஸோ வந்துட்டு நமக்கு வந்து பெரிய எழுப்பு கிடையாது பொய் நலி ஒன்றும் பெரிய எழுப்பு கிடையாது ஆனா மத்த பிளேயர்ஸ்க்கு இன்னும் மிகப்பெரிய எழுப்புகள் இருக்கு அந்த சூழல் சிஎஸ்கியோட கைக்குன்னு கொஞ்சம் ஓங்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் நம்மளோட டெத்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு தான் நம்ம நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நம்மளோட சமரஜித் சிங் இருக்காங்க அப்படின்ட்டு இன்கேஸ் வந்து நம்மளோட சிவன் டூபே பௌலிங் போட வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் ஆனா சிவன் டூபே நிறைய அடிச்சிருக்காங்க இந்த வேர்ல்டு கப் டைம்ல அவரை போட விட்டு அவருடைய கான்ஃபிடென்ட் லெவலில் பிரேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு இருந்துச்சுன்னாக்கா ஹங்கர் கேக்கிற கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு டெத் ஓவர்ஸ் போட்டிருக்காரு போன ஐபிஎல் ஒன்று ரெண்டு மேட்ச்ல ஆடி இருக்காரு அப்போ டெத் ஓவர்ஸ் போட்டிருக்காரு சோ அந்த மாதிரியான சில மாற்றங்கள் வந்து அணியில் ஏற்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு சில பேருக்கு நம்ம கொஞ்சம் கழட்டி விட வேண்டியிருக்கும் ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் பார்த்தாங்க சொல்லும் போது நம்ம கிளீசன் மட்டும் தான் இருக்காரு அந்த ஒரு ஃபாரின் பிளேஸ்ல இப்போ வந்து பத்திரானா இல்ல அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்க முடியுமான்னு பார்த்தா முடியாதுன்னு சொல்றாங்க ஆமா அது ஐபிஎல் ரூல்ஸ் பிரகாரம் முதல் ஏழு போட்டிகளே நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கணும் இத கஸ் பண்ணதால முன்கூட்டியே வந்துட்டு நம்ம டெவன் கான்வாய்க்கு பதிலா ஒரு போலரை வாங்கி ஆனால் அப்போ வந்து பத்திரனாவும் இவங்க ஆடிட்டு இருந்தாங்கன்றதால தான் முன்கூட்டியே கஷ்ட பண்ணி கான்வாய்க்கு பதிலாக ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்து சிஎஸ்கே வாங்கிச்சு இனிமே யாரையும் மாற்ற முடியாது ஆனா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா நீங்க இப்ப டெத் ஓவர்ஸ் கவலைப்படுறீங்க சிஎஸ்கே எப்பவுமே அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது ஏன்னா எல்லா ஐபிஎல்லும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரே ப்ளஸ் பாயிண்ட் பேட்டிங் தான் இவங்க மட்டமா ஃபீல்டிங் பண்ணுவாங்க எந்த சீசன்லயுமே சிஎஸ்கே அட்ராக்டிவான போலர்ஸ் இருந்தது கிடையாது இப்போ இல்லை டூ தௌசண்ட் டென்ல இருந்தே பாத்தீங்கன்னா அட்ராக்டிவான சுதீப் தியாகின்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் பெருசாக பெருசா சாதிச்சு மோஹித் சர்மா தோனி கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ஜொகிந்தர் சிங் இவங்கெல்லாம் வந்து யாருமே யூஸ் பண்ணது முதல் ஐபிஎல்லாம் கோனியில் ஒரு போலர் இருந்தார் அவர் என்னன்னாலே தெரியும் எனக்கா சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி பவுலர்ஸ் தான் சிஎஸ்கே வச்சிருந்தாங்க அந்த காலத்திலிருந்து சிஎஸ்கேக்கு பெரிய அட்ராக்டிவ் பவுலர்ஸ் வந்து இருந்தது கிடையாது பதினேதாவது சின்ன எக்ஸெப்ஷன் இப்போ அவரு போயிட்டு அனுபவம் சிஎஸ்கே அந்த பவுலிங்கை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் பேட்டிங் 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 அதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்கன்னாக்கா கண்டிப்பா இந்த ஐபிஎல்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டாப்ல முடிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் பின்னாடி தலை தோனி இருக்கிற தான் சார் ஆமா சிஎஸ்கே வரைக்கும் இந்த கப் ஜெயிக்கிறதா அதெல்லாம் கிடையாது அவங்களும் தோனியை பார்க்கணும் அவ்வளவுதான் என்னுடைய கஸ்ட் என்னன்னாக்கா சிஎஸ்கே வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி த்ரீ அண்ட் ஃபோர்த்ல வந்து எலிமினேட்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் சென்னையில் நடக்க போற குவாலிஃபைல கண்டிப்பா தோனி ஆடுவார் அதுவோ இல்லாட்டி கடை இறுதி போட்டியோ தோனிக்கு கடைசி போட்டியா இருக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் தன்னுடைய கடைசி போட்டியை சென்னையில தான் ஆடுவார் அது குவாலிஃபையர் இல்லாட்டி அந்த பைனல்ல தான் இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறோம் அதுதான் சிஎஸ்கே ரசிகர்களும் விரும்புறாங்க தலை தரிசனத்தோட முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நடந்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி வணக்கம்